Welcome to Judy's Kitchen. Judy's Kitchen ல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச chicken nuggets எப்படி பண்றது பார்க்கலாமா? இதுவரைக்கும் எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell buttonயும் click பண்ணுங்க. பண்றதுக்காக 1/2 கிலோ boneless chicken எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி வடிகட்ட ஒரு பாத்திரத்துல ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சிருங்க. தண்ணி எல்லாம் நல்லா இதில இருந்து வடிஞ்சு போணும். 1/2 கிலோ chicken எடுத்துக்கிறேன். அதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம கட் பண்ணி பவுடர் பண்ணிரலாம். இத பொடிக்கிறப்போ ரொம்ப ஃபைனா பொடிக்காம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பான் சூடு பண்ணிக்கலாம். அதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இத வறுக்கறப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி இல்லனா உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிச்சிருந்தீனா yellow color ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு டர்மரிக் பவுடர் தான் சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி ரொம்ப வறுக்க வேண்டாம். கொஞ்சம் அது கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் இது லைட்டா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற இந்த chicken pieces-ல லைட்டா ஈரம் இருக்கும். அதை இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரால தடவி எடுத்துக்கோங்க. இல்லனா ஒரு க்ளீனான துணியாலேனாலும் இது நல்லா இந்த மாதிரி தண்ணி எதுமே இல்லாம தடவி எடுத்துக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிரலாம். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் சேர்த்து அரைக்க போறோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி. பூண்டு பொடிக்கு பதிலா பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ். அப்புறமா கடைசியா இந்த கடையில வாங்குற அதே டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் மஸ்டர்ட் பேஸ்ட் இல்ல நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஃபைனா அரைச்சிடலாம். சிக்கன் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சினால்தான் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி திக்கா வந்திருக்கு. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா அந்த ஷேப் எல்லாம் நம்ம பண்ண முடியும். இப்ப கடைசியா நம்ம இந்த சிக்கன் கோட் பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவு, கார்ன்ஃபிளார், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமா மிளகுத்தூள், அப்புறமா இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. இந்த மாவுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். இப்போ இந்த மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கோட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவிலான கன்சிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து இதை கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு பதத்துல மாவு கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நக்கட்ஸ் பண்றதுக்கு சிக்கன் ரெடியா இருக்கு. கோட் பண்றதுக்கான பிரெட் கிரம்ஸும் கரைச்சு வச்ச மாவும் ரெடியா இருக்கு. இவ்வளவுதான். நக்கட்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இவ்வளவு ரெடி பண்ணிட்டுனா ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். இப்ப நம்ம இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கையில கொஞ்சம் தண்ணி நனைச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல இந்த சிக்கன் வந்து ஷேப் பண்ணணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இதை உருட்டிட்டு யூஷுவலா நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் பண்ணுவோம். அந்த ஷேப்ல இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நக்கட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சாச்சு. ஷேப் பண்ணி வச்சிருக்கிற இந்த நக்கட்ஸ் பீசஸை ஃபர்ஸ்ட்ல இந்த மாவு கோட்ல பண்ணுங்க. அப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸ்ல நம்ம டிப் பண்ணி எடுக்கணும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நக்கட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்க இப்படியே ஸ்டோர் பண்றதுனா ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் நீங்க அழகா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரமா இது மேல இருக்கிற இந்த பிரெட் கிரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உதிர்ற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க வந்து 1 hour ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டா அந்த பிரெட் கிரம்ஸ் எதுவுமே உதிராம சூப்பரா வரும். அதே மாதிரி நீங்க அப்படியே வந்து ப்ரொலாங்டா நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறதுனாலும் அழகா இதை அப்படியே கவர் பண்ணி நீங்க ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நீங்க சிப்லா கவர்ல நம்ம கடையில வாங்குற மாதிரி போட்டு வைக்கிறதுனாலும் அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1 hour ஃப்ரீசர்ல வச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் நக்கட்ஸ் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான நக்கட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நக்கட்ஸ் டொமேட்டோ சாஸ் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எப்படி கடையில வாங்குறீங்களோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்களே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கடையில் பாக்கெட்டில் நம்ம வாங்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.